குர்பானி ஒரு தற்காப்பு கேடயம். ஜகாத் பொருளுக்கு பாதுகாப்பு, குர்பானி உயிருக்கு பாதுகாப்பு. குர்பானி கொடுக்க இப்போதே தயாராகுங்கள். நீங்களும் குர்பானி கொடுங்கள். பிறரையும் குர்பானி கொடுக்க ஆர்வமூட்டுங்கள். முடிந்தவரை உள்ளூரில் கொடுக்க ஆர்வமூட்டுங்கள். குர்பானி உள்ளூர் பங்களில் சேருங்கள். முடியாதவர்கள் வெளியூரிலும் சேரலாம். குர்பானி கொடுப்போம், சுண்ணத்தை ஹயாத்தாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறைந்த விலையில் குர்பானி. அல்ஹம்துலில்லாஹ், துல்ஹஜ் மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் நெருங்கி வருகிறது. எல்லோரும் குர்பானி கொடுப்பதற்காக தயாராக இருப்போம். குர்பானி கொடுக்கின்ற அளவுக்கு வசதிகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவதற்கும், குர்பானிகளை தாராளமாக நாம் வழங்குவதற்கும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போ வந்து வசதி இருக்கிறவங்க ஆடு வாங்கி கொடுப்பாங்க. 10,000 ரூபா, 15,000 ரூபா என்ன ரேட்டில் ஆடு கிடைக்குதோ அந்த ஆடை வாங்கி தனி ஆளாக அறுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தால் ஆடு வாங்கி நம்ம கொடுக்கலாம். ஆடு வாங்கி கொடுக்க முடியாதவங்க அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், மாடு. மாட்டில் வந்து கூட்டில் சேர்ந்து கொள்ளலாம். 7 பேர், 7 பேருன்னு இல்லை, அதிகபட்சம் 7 பேர், 5 பேர், 3 பேர், 2 பேர், எத்தனை பேர் வேணால் மாட்டை கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம். அதிகமான மக்கள் வந்து 7 பேர் சேர்ந்த அந்த கூட்டில் சேர்ந்துக்குவாங்க. இன்றைக்குள்ள மதிப்பில் வந்து ஒரு 3,000 ரூபா, 3,500 ரூபாயிலிருந்து 4,500, 5,500, 6,000, இந்த மாதிரி பல ரேட்டுகளில் கூட்டு குர்பானி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டு என்பது 5,000 ரூபா, 4,500 ரூபா அப்படிங்கிற மாதிரி விலைகள் இருக்குது. இங்கே 1,500 ரூபான்னு சொல்லி 1,600, 1,700, 1,400 இந்த மாதிரிலாம் கூட்டு கொடுக்குறாங்க. இந்த கூட்டில் சேரலாமா அப்படின்னு நமக்கு டவுட் இருக்குது. நான் வந்து பல வருடங்களாக அந்த குறைந்த விலை குர்பானியில் நானும் பங்கு பெறுகிறேன். அதாவது கூட்டில் ஒரு பங்குதாராக நான் சேருகிறேன். எந்த அடிப்படையில்ன்னு சொன்னால், என் வீட்டில் மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். எனக்கு குர்பானி தனியாக கடமையாகுது, என்னுடைய மனைவிக்கு தனியாக கடமையாகுது. என் மகளோ மகனோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வரும்பொழுது, அவங்க பருவயதை அடையும் பொழுது அவங்க கையில் பணம் இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள மதிப்பில் 40,000 ரூபாய் கடன் இல்லாமல் சொந்த சுய தேவைகள் போக, அசலான தேவைகள் போக பணம் இருந்தால் அவங்களுக்கு கடமையாயிடும். இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு ஆடு வந்து லோக்கலில் கொடுத்துருவேன். ஒரு ஆடோ அல்லது கூட்டோ சேர்ந்து ஊரில் உள்ளூரில் கொடுத்துருவேன். அதனுடைய மதிப்பு 5,000, 4,500 ரூபா அந்த மாதிரி மதிப்பில் வந்துடும். இன்னொன்று என்ன செய்வேன், என்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பங்கை நான் உள்ளூரில் கொடுக்காம வெளியில் கொடுத்துருவேன். அது 1,500, 1,600 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருவேன். இப்போது பெரும்பாலான வீடுகள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் தான் கொடுப்போம். கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தங்க தான் கொடுப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் கணக்கிட்டு அவர்களுக்கு அந்த 40,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணுன்னு இருக்கு, குர்பானி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, கட்டாயம் இருக்கிறது. வசதி இருந்தால் நீங்கள் 2 ஆடை கொடுக்கலாம், 2 பேர்த்துக்கு 2 ஆடை கொடுக்கலாம். குழந்தைகள் கணக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ, அவர்கள் பருவயதை அடைந்திருந்தால், அவர்களுக்கு வசதிகள் இருந்தால் அவங்களுக்கு கணக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு கூட்டை இங்கே லோக்கலில் கொடுத்து அதோடய கறிகளை வாங்கி நம்ம சொந்தங்களுக்கு நமக்கு எல்லாம் வச்சுக்கிறோம், ஏழைகளை கொடுக்குறோம். இன்னொரு கூட்டை வெளியில் நம்ம கொடுக்குறோம். வெளியில் அந்த கூட்டு பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு நல்ல பரிச்சயமான என்னுடைய வகுப்பு தோழர் சென்னையில் இருக்கிறாரு, அவருடைய மாமனார் எல்லாம் சேர்ந்து அதை செய்கிறாங்க. அவங்க யார் என்ன நமக்கு விஷயங்கள்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, திருப்பூரில் லோக்கலில் ஒரு ஆலிம் இருக்கிறாங்க, அவங்க நல்லா பேடுதலான ஒரு ஆலிம் தான். அவரும் இந்த கூட்டு குர்பானியில் சேர்ந்து செயல்படுறாரு. அவங்க வந்து வெளி மாநிலங்களில், ஒடிசா, பீகார் அந்த மாதிரி வெளி மாநிலங்களில் சீப்பான முறையில் மாடுகள் கிடைக்கிறது. அந்த மாடுகளை வாங்கி அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, அறுத்து அங்குள்ள ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துட்றாங்க. அது நமக்கு நல்லா தெரியும், அவங்க செய்கிறாங்க என்பது நமக்கு தெரியும். அவர்கள் ஏமாற்றுவார்கள் என்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. நம்ம பார்த்த வகையில் நம்பிக்கையானவங்களும் நமக்கு தெரியறாங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த அடிப்பில் நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு நம்ம பங்குகள் கொடுக்குறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மாதிரி வெளி மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய கூட்டுகளிலும் சேர்ந்து கொள்ளலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு வீட்டில் 2 கூட்டு, 3 கூட்டு, 4 கூட்டு வர நேரத்தில் நம்ம தனியாக ஒரு மாடு வாங்கி நம்ம குடும்பத்தலைவு கொடுக்கலாம். இல்லை ஒரு ஆடு, ஒருத்தருக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு மற்றவங்களுக்கு கூட்டில் சேர்ந்து கொடுக்கலாம். அப்படி எல்லா பக்கமும் இப்போ ஒரு 3 கூட்டு சேர்ந்தால் 1,500 ஆகி போயிருது. 1,500 நான்
சாரி 15000 ஆகி போயிருது, 15000 ரூபாய்க்கு நான் கொடுக்க முடியாது என்று யோசிப்பவர்கள் லோக்கல்ல ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் கொடுத்துட்டு வெளியில நீங்க விரும்பினா ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் என்ன செய்யலாம், வெளி மாநிலங்களிலும் கொடுக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயம், வெளியில கொடுக்கக்கூடிய கூட்டும் கூடும், உள்ளூர்ல கொடுக்கக்கூடிய கூட்டும் கூடும், ரெண்டும் சமம்தான். ஒரு ஆளும் ஒரு கூட்டும் சமம். அந்த கூட்டு 1500 ரூபா இருந்தாலும் சரி, 5000 ரூபா இருந்தாலும் சரி, 10000 ரூபா இருந்தாலும் சரி, எல்லா கூட்டும் சமம்தான். எந்த அளவுக்கு யார் தாராளமா அல்லாவின் பாதையில செலவழிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரக்கத்துகளும் அல்லாவிடத்துல அதிகமான பொருத்தமும் கிடைப்பதற்கு தோதுவாக இருக்கும். எனவே கண்டித்துக்குரியவர்களே, வெளி மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1500 1600 மதிப்புள்ள கூட்டுகள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கொடுங்க, இல்ல உள்ளூர்லயே நீங்க என்ன செய்யலாம், ஆடை வாங்கி கொடுக்கலாம், அந்த கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். எனவே வெளி மாநிலத்துக்கு கொடுப்பது தவறல்ல, அவர்கள் வந்து மோசடி செய்வதில்லை என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ரபுல் ஆலமின் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். நமது அமல்களை ரபுல் ஆலமின் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வேண்டுகோள், இந்த வருடம் மஷூராவுடைய முடிவுபடி ரஹ்மானியா கூட்டு குர்பானி 1500 ஐ 1600 மாற்றப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவுசெய்து எல்லோரும் ஒத்துழைப்பு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.